வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது செயல்கூறு வரையறை அப்படிங்கிறது. 1.2.1 செயல்கூறு வரையறை அப்படின்னா என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அப்போ செயற்கூறு வரையறைனா என்ன அப்படின்னா, நம்ம முந்தின வீடியோல பார்த்தது மாதிரியே இப்ப பார்க்க போறோம். இப்ப காய்கறி வாங்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ற செயல்கூறு, ஒரு ஃபங்க்ஷன். இந்த வேலையை தான் நான் வந்து கம்ப்யூட்டர் வாங்க போறேன் இல்ல ரோபோ வாங்க போறேன் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து காய்கறி வாங்கு அப்படிங்கறதா என்னுடைய செயல்கூறின் பெயர். இப்போ காய்கறி வாங்குனா என்னென்ன பண்ணணும் காய்கறி வாங்குறதுக்கு கீழே அப்படிங்கறத நான் தானே வந்து ரோபோக்கு சொல்லி கொடுக்கணும, அதுக்குதான் வரையறைன்னு பேரு. இப்ப நான் முதல்ல என்ன சொல்றேன்னா, கடைக்கு போ அப்படின்னு சொல்றேன். கடைக்காரருக்கு வணக்கம் சொல் அப்படின்னு சொல்றேன். வணக்கம்னு சொன்னதுக்கு அப்புறம் 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கு அப்படின்னு சொல்றேன். அதுக்கான காசை கொடு, மீதி சில்லறையை வாங்கிருங்க, மீதி பணம் எவ்வளவோ அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றேன். இதுதான் செயல்கூறின் வரையறை. அப்போ ஒரு செயல்கூறு வரையறையில என்னென்னலாம் இருக்கும்னா, நிறைய வரிகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு வரியவும் கோவைன்னு சொல்லுவாங்க. கோவைன்னா ஆங்கிலத்துல வந்து இதை வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட், இதுல வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்ப நம்ம எழுதியிருக்கிறதுல எத்தனை, 1, 2, 2.1, 3, 4, 4.1, 5, இப்படி நிறைய வரிகள் இருக்குல்ல. அப்போ ஒரு செயல்கூறு வரையறையில நிறைய கோவைகள் இருக்கும். அப்ப கோவைகள் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா, கோவைகள் மட்டும் இல்ல, அதுல வந்து சில பெயர்கள்லாம் இருக்கும். இப்ப வெண்டைக்காய் வாங்குன்னு சொல்லியிருக்கேன், அப்ப வெண்டைக்கான்னு ஒரு பெயர் இருக்கும். கடைக்காரருக்கு கொடுக்குற மீதி இருக்குல்ல, அந்த மீதி வந்து 10 ரூபாய், அதை வந்து நான் மீதி பணம் அப்படிங்கிற பெயர்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பெயர் சொல்றேன். அப்போ ஒரு கோவையில என்னென்னலாம் இருக்கும், ஒரு செயல்கூறு வரையறையில என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு செயல்கூறு வரையறையில நிறைய கோவைகள் இருக்கும், பெயர்கள் இருக்கும், சில மாறிகள். மாறிகள்னா வேல்யூஸ் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சுக்கிறது. இப்ப 1/2 கிலோன்னு வச்சிருக்கேன், திரும்ப இதை 1 கிலோன்னு வச்சுக்கலாம், 3/4 கிலோன்னு வச்சுக்கலாம், மாத்தி மாத்தி வச்சுக்கலாங்கிறதுனால சில மாறிகள் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு செயல்கூறு வரையறை. அப்போ செயல்கூறு வரையறையில வரையறையுடைய ஒரு பகுதி கோவை, வரையறையுடைய ஒரு பகுதி பெயர். அப்போ பெயர்கள், கோவைகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து செயல்கூறு வரையறை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். அப்போ ஒரே ஒரு கோவை செயல்கூறா அப்படின்னா அது செயல்கூறு இல்லை, நிறைய கோவைகள் சேர்ந்தாதான் அது செயல்கூறு. இப்ப நம்ம புத்தகத்துல என்ன போட்டிருக்காங்கிறத போய் பார்ப்போம். செயல்கூறு வரையறை இதுதான் நம்ம பாக்குறோம். அப்போ செயல்கூறு வரையறைனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க பாருங்க, ஏ ஒரு கோலன் சமக்குறி 24 என்ற உதாரணத்தை கவனிக்கவும். சரி, இந்த உதாரணத்துல இங்கு ஏ 24 என்பது கோவையை கொண்டுள்ளது, கோவைனா ஒரே ஒரு வரி என்பது கோவையை கொண்டுள்ளது. ஆனால் 24 என்பது கோவை அல்ல, இது ஒரு வரி இல்ல, இது என்னன்னா மாறாக இது ஒரு செயல்கூறு வரையறை. எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம இங்க காய்கறி வாங்குன்னு ஒரு செயல்கூறு வரையறை வச்சுக்கிட்டோம்ல, இதே மாதிரி 24 ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க. இவங்க என்ன வச்சுக்கிட்டாங்கன்னா 24. இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்ப மீதி பணம் 10 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோமா, இந்த 10 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு, கடைக்காரர் கொடுத்தாரு, இதுதான் வந்து ஒரு கோவை. அப்ப இந்த 10 ரூபாய் வர்றதுக்கு நிறைய வேலைகள் நடந்திருக்கும்ல, 10 ரூபாய் மீதி வர்றதுக்கு நிறைய முதல்ல ரோபோ போய் காசு கொடுத்துருக்கோம், காய்கறி வாங்கியிருக்கோம், வாங்கினதுக்கு அப்புறம் மீதி சில்லறை வாங்கியிருக்கோம், அப்படித்தானே இந்த 10 கிடைச்சது. அப்ப அதுக்கு நிறைய வரையறை இருக்குல்ல, அதான் அவங்க சொல்றாங்க. அவங்க ஏ 24 எடுத்துக்கிட்டாங்க, நம்ம மீதி பணம் 10 எடுத்துக்கிட்டோம். இங்கு 10 என்பது மேலுள்ள செயல்கூறு வரையறை, நிறைய வேலைகள் செஞ்சுதான் வரையறைனா வரையறுத்து சொல்றது, நிறைய ஸ்டெப் நிறைய வேலைகள் செஞ்சுதான் இந்த 10ங்கிறது கிடைச்சிருக்கு, அதைத்தான் சொல்றாங்க. இங்கு 24 என்பது கோவை இல்ல, அது ஒரு வரின்னு முடிவு பண்ணிக்காதீங்க, மாறாக இது ஒரு செயல்கூறு வரையறை. இங்க 10ங்கிறது சும்மா வெறுமனா 10 நினைச்சுக்காதீங்க, இதுக்கு பின்னாடி ஒரு செயல்கூறு வரையறை இருக்கு. கடைக்கார்ட்ட போனதுல இருந்து காய்கறி வாங்கி மீதி வாங்கினது வரைக்கும் ஒரு செயல்கூறு வரையறை இந்த 10ங்கிற மதிப்புக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றோம். வரையறைகள் மதிப்புகளை பெயருடன் பிணைக்கின்றன. ஆமா, இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற மதிப்பு 10, இத மீதி பணம் அப்படிங்கறதோட இணைக்கிறோமா? ஆமா, இணைக்கிறோம். அப்ப வரையறைகள், வரையறைகள் மதிப்புகளை பெயருடன் இணைக்கின்றன. அவங்க என்ன எடுத்துக்காட்டு சொல்றாங்க, இங்கு 24 என்ற மதிப்பு ஏ என்ற பெயருடன் பிணைக்கின்றது. சரி, வரையறைகள் கோவைகள் அல்ல, அதான் நம்ம முதலே பார்த்தோம். இப்ப இதுதான் மொத்த வரையறை, வரையறைகள் கோவைகள் அல்ல, வரையறைக்குள்ள கோவை இருக்கே தவிர வரையறைகள் கோவைகள் அல்ல. அதே நேரத்தில் கோவைகளை வரையறை என கருதக்கூடாது. இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு கோவையும் ஒரு வரையறைன்னு நினைச்சுக்காதீங்க, இது மொத்தமும் சேர்ந்தாதான் வரையறை, வரையறைகள் கோவைகள் அல்ல. அதே நேரத்தில் கோவைகளை வரையறைன்னு நினைச்சுக்காதீங்க. வரையறைகள் தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளை கொண்டுள்ளதாகும். இப்ப தனித்தன்மை, கடைக்கு போய் காய்கறி வாங்குறதுங்கிறது மொத்தமா ஒரு தனி வேலை,
இதுக்கு முன்னாடி துணி துவைக்கிறதுன்னு ஒரு இதுக்கு முந்தின வீடியோல பார்த்தோம், அது ஒரு தனி வேலை. அப்போ வரையறைகள்ல என்ன இருக்கு, வரையறைகள் தனித்தன்மையான தொடரியல் தொகுதி, தொடர்ந்து நிறைய தொகுதிகள் இருக்கா, ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் நிறைய தொகுதிகள் இருக்கா, தனித்தன்மையா இருக்கா, காய்கறி வாங்குறதுக்குங்கிற வேலைக்குன்னு தனித்தன்மையா இருக்கா, அதுதான் வரையறைகள். வரையறைகள் உள்ளமைவாக உள்ள கோவைகளை கொண்டதாகவோ அல்லது நேர்மாறாகவும் இருக்கலாம். வரையறைகளுக்குள்ள உள்ளமைவா நிறைய கோவைகள் இருக்கா, இப்படி இங்க ஒரு கோவை இங்க ஒரு கோவை, கோவை கோவைனா ஒரு வாக்கியம் கோத்து சொல்றது, அதனாலதான் அதுக்கு பேர் கோவை. கோவைன்னு சொல்லியிருக்காங்களா, இப்படி நிறைய வாக்கியங்களா வச்சிருக்காங்களா. அப்ப வரையறைகள் உள்ளமைவாக உள்ள கோவைகளை கொண்டதாகவோ அல்லது அதுக்கு நேர்மாறாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாம கூட இருக்கலாம் சில நேரங்கள்ல, அது எப்படிங்கறதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். இப்போதைக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஏ 24 அப்படிங்கிற மதிப்போட சொல்றாங்க, நம்ம ஒரு வேற ஒரு எடுத்துக்காட்டோட இதை பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். இதே மாதிரி இதுக்கு அடுத்த அடுத்த தலைப்புகளை அடுத்த வீடியோல பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.